லோக்சபாவுக்கான தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வெளியிட்டார். 5 ஆண்டுகளில் 10 கோடி பேருக்கு வேலை, விவசாய கடன் குறித்த காலத்தில் செலுத்துவோருக்கு வட்டி தள்ளுபடி, வருமான வரி வரம்பை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்துதல், நதிகள் இணைப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா திங்களன்று தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது லோக்சபா தேர்தல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். 40 தொகுதிகளுக்கும் அதிமுக வேட்பாளர்களை அறிவித்த ஜெயலலிதா செவ்வாயன்று கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இந்த தேர்தல் அறிக்கையில் தமிழகம் தொடர்பாக 11 வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. மத்தியில் கூட்டுறவு கூட்டாட்சி கொள்கையை அதிமுக நிலைநாட்டும் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, தனி ஈழம் அமைத்திட, பொது வாக்கெடுப்பு மற்றும் இலங்கை மீது நடவடிக்கை எடுக்க ஐநாவில் வலியுறுத்தல், தமிழக மீனவர்கள் நலனுக்கான திட்டங்கள் மற்றும் கச்சத்தீவு மீட்பு, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை தடுக்க நடவடிக்கை, ஆட்சி மொழியாக தமிழ், உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி, மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு பதிலாக பொது விநியோக திட்டம் நடைமுறை, மின்வழித்தடங்களை வலுப்படுத்துதல், தமிழக அரசு கேபிள் டிவிக்கு டாஸ் அனுமதி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க நடவடிக்கை உள்ளிட்ட வாக்குறுதிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. இதைத் தொடர்ந்து தேசிய அளவிலான வாக்குறுதியில் 21 அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. மதச்சார்பின்மை கொள்கையை நிலைநாட்டவும் மேம்படுத்தவும் அதிமுக பாடுபடும் என்று ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மேலும் சமூக நீதி, மகளிர் நலன், மகளிர் இடஒதுக்கீடு, நதிகள் இணைப்பு மற்றும் தேசியமயமாக்கல், பொதுத்துறை பங்குகளை தனியாருக்கு விற்பதை தடுத்தல், மாநில நலன்களை உள்ளடக்கிய வெளியுறவு கொள்கை, எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட விலை நிர்ணயத்தை மத்திய அரசே திரும்ப ஏற்று செயல்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் அதிமுக அங்கம் வகிக்கும் மத்திய ஆட்சியில் வெளிநாட்டு வங்கிகளில் முடங்கி கிடக்கும் 500 கோடி ரூபாய் பணத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜெயலலிதா உறுதியளித்துள்ளார். வரி தவிர்ப்பு என்ற பெயரில் வரி ஏய்ப்பு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, மாநில அரசின் வருவாயை பறிக்க வழிவகை செய்யும் வருமான வரி சட்டம் திருத்தப்படும் என்றும், தனிநபர் வருமான வரி விலக்கு 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார். தமிழகத்தில் உருவாக்கியதைப் போல் இந்தியா முழுவதும் தொலைநோக்கு திட்டம் 2023 ஜெயலலிதா அறிமுகப்படுத்தியுள்ளார். 5 ஆண்டுகளில் 10 கோடி பேருக்கு வேலை, நிலக்கரி சுரண்டலை தடுத்து அரசுக்கு வருவாய் வர நடவடிக்கை, கூட்டுறவு விவசாய கடன்களை முறையாக செலுத்துவோருக்கு வட்டி தள்ளுபடி உள்ளிட்ட வாக்குறுதிகளும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி குறியீட்டின் அடிப்படையில் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற ரகுராம் ராஜன் குழுவின் பரிந்துரையை பின்பற்றாமல் 14வது நிதிக்குழு தனது கடமையை சுதந்திரமாக செயல்படுத்தும் என்று ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இறுதியாக அதிமுக அங்கம் வகிக்கும் மத்திய அரசு ஊழல் ஒழிப்பில் திடமான கொள்கை முடிவெடுக்கும் என்றும், உறுதியான வலிமையான தலைமையை அமைக்கும் என்றும் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.